தாய் குளங்களின் தலைமகன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வயது மூத்த கழக தோழர்களுக்கு உதவித்தொகை உற்சாகப்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர அவங்களுக்கு நான் நினைக்கிறேன். இந்த அன்பளிப்பை விட, இவர் கொடுக்க போற அந்த படமுடிப்பை விட, மதன் பாபா சார் நிகழ்ச்சியில் இவங்க பாடுற பாட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பாங்க. நான் அங்கே உட்காந்து அவங்களை கவனிச்சிருந்தேன். அவங்க தான் இப்போ அன்பளிப்பு வாங்க போகிற கழக முதியோர்கள். நான் எனக்கு முதல்ல தெரியாது. அவங்க ரசிக்கிறத ஆரம்பித்து பார்த்துனே இருந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் செல் எடுத்து இவங்க பாடுறத ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 50களை நேசிக்கிறவங்க. 1950 52 தான் பராசக்தி வந்தது. 52 பராசக்தி வந்தது. ராஜகுமாரி அரசலகுமாரி இந்த மாதிரி படத்தெல்லாம் அவங்க சொல்லி கலைஞருக்கும் திரைத்துறையில் அவருக்கான தொடர்புகளை அவர் வரிசைப்படுத்தி பேசும்போது அவங்க அப்படியே பார்க்குறாங்க. 4 கோடி தமிழர்களுக்கு தலைவர் சொல்லி பாடின பாட்டை அவங்க காலத்து பாட்டு, இப்போ 8 கோடி தமிழர்களுக்கு தலைவர் தளபதி, அப்போ 4 கோடிக்கு தலைவர். அப்போ இவங்க 4 கோடிக்கு கட்சி தலைவராக தலைவர் இருந்தப்ப, அண்ணா இருந்தப்ப கட்சி நடத்தணும், அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பூரிப்பு அவங்களுக்கு வந்தது. கலைஞரை நம்ம பல கோணத்தில் பார்த்துருக்கிறோம். கலைஞர் ஒரு பெரிய அரசியல் மேதை, 13 முறை தேர்தலிலிருந்து 13 முறையும் வென்ற ஒரு பெரிய மகன், அரசியல் வெற்றிகள். அதையும் தாண்டி 19 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து இதுவரை தமிழக வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தது கலைஞர். ஒரு நேற்றைக்கு முன்தினம் ஒரு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் சொன்னார், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்து ராம் போன்றவர்கள்லாம் கலந்து கொண்ட விகடன் ஒரு புத்தக வெளியீட்டுள்ள நடிகர் கமல்ஹாசன் சொன்னார். கமல்ஹாசன் சொல்லும்போது சொன்னார், ஒரு அற்புதமான செய்தி சொன்னார், மகாத்மா காந்தி தான் இந்தியாவில் அரசியல் தலைவர்களில் அதிகமான புத்தகங்களை எழுதினார், அதிகமான பக்கங்களை எழுதினார் மகாத்மா காந்தியினர். மகாத்மா காந்திக்கு அடுத்து இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர் அதிக புத்தகங்களை எழுதியது கலைஞர். 178 புத்தகங்களை எழுதியிருக்கிறார், 2 லட்சம் பக்கங்களை எழுதியிருக்கிறார். அவர் வாழ்நாள 2 லட்சம் பக்கங்களை எழுதியிருக்கிறார். 178 புத்தகங்கள் தான். ஒரு அற்புதமான செய்தி. நம்மளும் நிறைய கலைஞரை பற்றி பேசுகிறோம். நமக்கு வெளியில் இருக்கிறவங்க கலைஞரை பற்றி எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கிறாங்க, நடிகர் கமல்ஹாசன் பிரமாதமாக சொன்னார் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அந்த வகையில் கலைஞரை பல கோணங்களில், 100 கணக்கான கோணங்களில் பிரித்து பார்க்கலாம். அந்த மாதிரி பிரித்து பார்க்கறதுல இது ஒரு கோணம். இந்த மரியாதைக்குரிய நடிகர் மதன் பாபு சார் இந்த நிகழ்ச்சியில் நடத்துறது இது ஒரு கோணம். கலைஞருக்கு திரைத்துறையில் இருந்த அனுபவங்கள், அவர் திரைத்துறையில் செய்த சாதனைகள், திரைத்துறையில் அவர் வரிகளில் வந்த பாடல்கள், திரைத்துறையில் அவரால் நிகழ்த்தப்பட்ட பெருமை மிக்க நிகழ்வுகள், இதெல்லாம் நினைவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாக வடிவமைச்சு மிக சிறப்பாக பண்ணார். உண்மையிலேயே மதன் பாபு சார் அவர்கள் இவ்வளவு நாள் நம்முடைய மேடையில் ஏன் தவறவிட்டோம் என்கின்ற கவலை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. காரணம், நான் ஒரு 20-25 வருஷமாக கே பாலச்சந்தர் சாரை நம்ம மேடையில் ஏற்றிருக்கிறேன். கே பாக்கியர் ஆட்சி வரைக்கும் அரசியல் வரத்துக்கு முன்னாடி அவரை நம்ம மேடையில் ஏற்றிருக்கிறேன். நடிகை குஷ்பு அரசியல் வரத்துக்கு முன்னாடியே நம்ம மேடையில் அவங்க பேச வச்சிருக்கிறேன். எல்லார் ஈஸ்வரியை பாட வச்சிருக்கிறேன், பி சுசீலாவை பாட வச்சிருக்கிறேன், எம் எஸ் விஸ்வநாதனை பாட வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கட்சி சார்பற்ற வகையில் தமிழகத்தின் பிரபலங்களை வைத்து, அதாவது பல்கலைக்கழகங்களின் திரைத்துறையை சேர்ந்த மிகப்பெரிய லாபவான்களை எல்லாம் அந்த நிகழ்ச்சிகளில் அழைத்து பாட வைத்திருக்கிறேன், பேச வைத்திருக்கிறேன். சங்கர் கணேசன் பேச வச்சிருக்கிறோம், எஸ் ஏ ராஜகுமார் பாட வச்சிருக்கிறோம், ஏராளமான பேர் பண்ணியிருக்கிறோம். எப்படி மதன் குமாரை மிஸ் பண்ணணும்னு தெரியல. மதன் குமாரை இயக்கத்தின் மேடைக்கு அழைத்து வந்த பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய சுந்தர ஆவுடைய படவர்களுக்கு இந்த நேரத்தில் அங்கேயே தெரிவித்து